ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம நெவிகேஷன்ஸில் சில கம்போனன்ட்ஸ், நம்ம சில திங்ஸ் ஆட் பண்ணி அதுக்குரிய டிசைன்ஸும் கொடுத்துருந்தோம். பட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன்ஸுக்குரிய, ஸோ இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற டிசைன்ஸுக்குரிய ஒரு ஸ்மால் டிவைஸ் இருக்குமா இருந்தால் அந்த டிவைஸுக்குரிய டிசைன்ஸ் எப்படி கொடுக்குறது, அதுக்குரிய டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணிக்கிறேங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, இந்த செக்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். என்ன காரணம், நமக்கு ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஸ்மால் டிவைஸில் நம்மளோட நெவிகேஷன் ஷோ பண்ணப்படணுமாங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை செய்திருக்கோம். நான் என்ன செய்கிறேன், பட்டன். ஸோ இந்த பட்டனில் நம்ம ஒரு ஐக்கான் ஒன்று கொடுக்கணும், சரிங்களா? ஸோ நான் அந்த ஐக்கௌண்ட் நேமை டைப் பண்ணுறது பாருங்கள், விஐ மெனு, ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு சில கிளாஸஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேமில் டிஸ்பிளே பிளாக்காக இருக்கணும். இது டிஸ்பிளே ஆகணும் எப்போன்னு சொன்னால், ஸோ மீடியம் டிவைஸ் வந்ததுலேருந்து நான் மோடுக்கு போயிடணும். மற்ற டைம் எல்லாம் என்ன செய்யணும், டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி. அப்படின்ட்டா ஸ்மால் டிவைஸஸுக்கு வரும்போதே டிஸ்பிளே ஆகணும், மற்ற டைமில் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க. நேவ் ஸ்மால் பட்டன் சரி, நான் ஒரு ஆப்ஷன் ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், இது அப்படியே ரீசைஸ் பண்ணிகிட்டே வரேன். சின்ன சின்ன ரீசைஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு இங்கே பட்டன் டிஸ்பிளே ஆகுது, இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இதை பெருசாகிட்டு போகும்போது அந்த பட்டன் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ சின்னனாக இருக்கும்போது அந்த பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ தான் நம்மளோட கோட் ஏரியாவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், கீழே நெவ்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நெவ் டேகுக்குள்ளே இங்கே நான் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதே ஆப்ஷனை அப்படியே கோப்பி பண்ணிட்டு வந்து இந்த நெவ்வங்கிற டேகுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி வர்றேன். பட் இங்கே, ஸோ நம்ம இதை கொடுத்த உடனே இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். பட் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், சில கிளாஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னுச்சுன்னா எல்லா நேரத்துலையும் டிஸ்பிளே ஆகி பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் டூப்ளிகேட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு, இல்லைங்களா? பட் நமக்கு அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். கிளாஸ் நேம் டிஸ்பிளே பிளாக், அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணாதவங்க எங்கே இருந்தேன்டா, மீடியம் டிவைஸ்லேருந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்லை என்று சொல்கிறேன். ஸ்மால் டிவைஸ் நெவ் கண்டெய்னர் ரெண்டு பேர் ரெண்டு கொடுக்கணும், சரிக்கு ஒரு பேர் ரெண்டு கொடுத்துருங்க. ஸோ இன்னும் நம்ம டிசைன்ஸ் கொடுக்க இல்லை, பட் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பட்டனும் டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட நெவிகேஷனும் டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா? அடுத்தது நம்ம இங்கே கொடுக்குற இந்த நெவ்வுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்குவோம், எஸ்எம்னு சொல்லி, ஸ்மால் டிவைஸுக்கு, இல்லைங்க? நான் தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலையும் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு. ஸோ இங்கே நம்ம ரெண்டாக உடைச்சிருக்கோம், இங்கே நெவ்வுக்குரிய லிங்க்குங்கிறது ரெண்டு இடத்த இருக்கு, இல்லைங்களா? ஸோ என்ன காரணம்ன்றா, இந்த ரெண்டு இதுவும் ரெண்டு பேருக்குமே காமன் பாருங்க, ரெண்டு பேருக்குமே காமன். இப்போ இந்த ஃபோன் சைஸ் இங்கே பெருசாக இருக்குது, இது வரும்போது இந்த ஃபோன் சைஸ் சின்னனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல் வந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்கணும் அங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்திருந்தோம், நம்ம இந்த நெவ்வை ஆரம்பத்தில் ரெண்டாக உடைச்சி கொடுத்துருந்தோம். இல்லாட்டி நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஒரே இதில் எழுதியிருந்தால் ஒர்க் முடிஞ்சிருக்கும் தானேன்னு சொல்லி, கிடையாது. ஸோ நாம் என்ன செய்துட்டோம்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்குரிய ஸ்டைல்ஸை சிஎஸ்எஸ்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், எழுத ஆரம்பிப்போம். ஸ்மால் டிவைஸை கால் பண்ணுறது இப்போ இவருக்குன்னு சொல்லி யூனிக்காக சில டிசைன்ஸ் இருக்குது, இல்லைங்களா? ஸோ நான் அதை கீழே வந்து இப்படி கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் ட்ரான்ஸ்பரண்ட். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இன்னைக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பார்டர் நான் எந்த பார்டருமே
தேவை இல்லை. சாரி, இது பட்டனை கொடுக்க வேண்டிய ஸ்டைல். பட்டன் ஸோ அவர் தான் ஒயிட் கலரில் இருக்கார் இல்லையா? சரி, நான் என்ன செய்கிறேன், அவருக்குரிய கொடுக்குற ஸ்டைல் கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபான்ட் சைஸ், நான் 35 pixels வந்துட்டு இப்போதைக்கு நான் கொடுத்துக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன செய்துக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது யூசர் பாயிண்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு இங்கே இந்த இதெல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கண்டெய்னர் ஏரியாவுக்கு வரும், ஸ்மால் டிவைஸ் நெப் கண்டெய்னர், இதுக்குரிய ஸ்டைல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு கீழே கீழே வார மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது கீழே வந்திருக்கணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது கீழே டிஸ்பிளே ஆகணும், திருப்பி கிளிக் பண்ணும்போது அது ஹைட் ஆகிடணும், இல்லாட்டி வெளியால் கிளிக் பண்ணும்போது அது ஹைட் ஆகிற மாதிரியும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை பொசிஷன்ஸ் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ விளங்குதா, நான் என்ன காரணத்துக்காக வேண்டி இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுத்துனுங்கிறது. ஸோ இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தா தான் பொசிஷனை அப்சல்யூட் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த பேரண்டிவுக்குள்ளே இல்லை பேரண்டுக்குள்ளேயே பேரண்ட் கம்போனண்ட்டுக்குள்ளேயே அது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிக்கிட்டு 50 pixels கொடுத்துருவேன் ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். ஃப்ளக்ஸ் கொடுத்தாலும் பக்கத்து பக்கத்துலேயே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அதை கீழே கீழே நமக்கு வரணுங்கிறதுக்காண்டி ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வித் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் வெயிட் வந்துக்கிட்டு 200 pixels அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குவோம். இப்போ வந்து பாருங்கள், ஸோ நமக்கு இங்கே கீழே 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 நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி போகிறீங்களா? ஸோ இப்போ நமக்கு டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓவராலாக இதை கிளிக் பண்ணும்போது கீழே டிசைன்ஸ் ப்ராப்பராக வர மாதிரியான ஸ்டைல் தான் நம்ம கொண்டு வர வேண்டி இருக்குது. ஸோ நம்ம டிசைன்ஸ் ஒரு தரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், ஸ்மால் டிவைஸுக்கும் அதே மாதிரி டிவைஸில் இருக்கிற லிங்க்குக்கும் முறையும் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோன் ஃபேமிலி கிட் கொடுத்துருக்கோம், அடுத்தது மார்ஜின்ஸ் கொடுத்துருக்கோம், அடுத்தது ஃபோவோ பண்ணும்போது வர டிசைன்ஸை கொடுத்துருக்கோம். சரி, மீடியா குவாரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபோன் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே மெயின் டிவைஸு கலர்ஸுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்மால் டிவைஸ்ட லிங்க்குரிய டிசைன்ஸ், இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னது, நெவிகேஷன் ஸ்மால் லிங்க்குக்கு நம்ம என்ன செய்யணும், கலர் ஒயிட் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபான்ட் சைஸ் வந்துக்கிட்டு ஒரு 14 pixels கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது சின்ன ஒரு இதாக வரணுமாங்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், அதை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோவ் பண்ணும்போது as usual opacity 0.7. ஸோ நீங்கள் ஹோவோ பண்ணக்க வேறு டிசைன்ஸ் வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்துக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்மளோட பட்டன் கோடிங்ஸ் வந்துக்கிட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர்ஸ், அதே மாதிரி border, கலர், அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் சைஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த ஸ்மால் டிவைஸுக்குரிய கண்டெய்னருக்குரிய கோட்ஸ் தான் எழுதியிருந்தோம். ஸோ அப்சல்யூட் எல்லாமே கொடுத்துருக்கோம், பட் அதோடு சேர்த்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கணும். நான் ஒரு கலர் கோட் வந்து கொடுத்தேன், ரொம்ப ஒயிட் இல்லாமல் F6 என்று சொல்கிற கலர்ஸை கொடுக்கணும்.
இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்திருக்கும் டிஸ்பிளேயாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மேலே போயிட்டு நம்ம இருக்கிற சில திங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணணும், என்னது கிளிக் பண்ணிக்கிட்டவா வியூ ஆகிற மாதிரியும் அதே மாதிரி சில சிஎஸ்எஸ் சாரி சில பூட்ஸ்டாப்ட திங்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இது மெயின் நெவிகேஷன்ஸுக்குரிய டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இது ஸ்பெசிஃபிக் அந்த செக்ஷனுக்குரிய டிசைன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து பார்த்தீங்களா சொன்னால் இங்கே நம்ம இது ஆக்டிவாக இல்லையாங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஆக்டிவாக இல்லையான்னு சொன்னால் இப்போ எந்த பேஜில் இருக்காரு என்று சொல்கிறது கண்டிப்பாக நமக்கு இங்கே நோட்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அது இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பரான அவுட்புட் வந்து நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருக்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹவு இட்ஸ் ஒர்க்குங்கிற பேஜில் இருக்கணும்னு சொன்னால் அந்த பேஜில் தான் நான் இருக்கணா என்கிறது வந்துட்டு நமக்கு விளங்காத மாதிரியே இருக்குது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன் லொக்கேஷன் என்று கொடுத்துட்டு. ஸோ யூஸ் லொக்கேஷன் என்று சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூஸ் லொக்கேஷன் என்று சொல்கிற ஃபங்க்ஷன் என்னது நம்மட ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எந்த இடத்த அந்த ஹூக்ஸ் இருக்குங்கிறது அதாவது எந்த பாத்தில் அது இருக்காருங்கிற ரிலேட்டடான டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளிக் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன் இஸ் கிளிக் என்று சொல்கிற ஒரு யூஸ் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். இதற்கு பின்னுக்கு வச்சு கண்ட்ரோலர் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரியாக்டருக்குள்ளே இருந்து யூஸ் ஸ்டேட் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஏரியாவில் தான் நான் ஒரு சேஞ்ச் வந்து பண்ண போகிறேன். சூப்பர் டெக்ஸ்டிக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற பாத் நேம் டபுள் ஈக்குவல் நம்ம இங்கே வேணும் பார்த்தான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அது ரெண்டும் சமனாக இருக்குமென்று சொன்னால் கண்டிப்பாக இது ஆக்டிவ் என்று சொல்கிற சிஎஸ்எஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்டியான ஒரு இதை கொடுத்துருங்க என்று சொல்லி கொடுக்கேன். இதே சேம் ஸ்டைல் தான் வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ அதால் நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக எஸ்எம்எங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்மால் லிங்க்குரியது சொல்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் தெரியாது, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ்க்குரிய கோட் வந்துட்டு நம்ம இன்னும் எழுதலை. ஸோ ஆக்டிவ் என்று சொல்லியிருந்தால் என்ன செய்யணும்ங்கிறது கொடுக்கல இல்லைங்களா. நான் இங்கே வந்துட்டு ஆக்டிவ் என்ற கிளாஸ் இருந்தால் கலர் என்னையாக சேஞ்ச் ஆகணும்னு சொன்னால் ஸோ கெட் கலர் ஸ்கீன் கலர்ஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரோ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்திருக்கு. ஸோ இங்கே ரெட் கலரில் சாரி இங்கே ப்ளூ கலரில் வந்துட்டு உங்களுக்கு அது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன் இல்லையா, ஸோ அதால் நமக்கு அந்த அந்த கலரில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம டைட்டில் இருக்கிற ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குமென்று சொன்னால் அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ முதலாவது நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நெவிகேஷன்ஸ் ரைட் சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஆல்ரெடி கிளாஸ் கொடுத்துருக்கோம், பட் அதை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இங்கே ஒரு டீ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஜஸ்டிஃபைல இந்த டீயை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீ கொடுத்ததும் நமக்கு என்ன செய்திருது இங்கே நமக்கு ப்ராப்பராக ரைட் சைடில் வந்துடுது சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுது, பட் இது நமக்கு கீழே கீழே டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள் இங்கே ஒரு லைன் ஹைட் வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஒரு 35 pixels ஓகேங்களா. 35 pixels கொடுத்துக்கலாம். அடுத்து அதே சமயத்தில் வந்துக்கிட்டு நம்மளோட ஸ்மால் டிவைஸில் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டவா இவரை டிஸ்பிளே பிளாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது
நமக்கு பர்ஃபெக்டான இந்த திங்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணும்போது வியூ ஆகணும், திருப்பி கிளிக் பண்ணும்போது ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொன்னால், வெரி சிம்பிள், நம்ம என்ன செய்திருக்கோம், ஆல்ரெடி இங்கே கிளிக் டென்ட் சொல்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். பட் அவரை இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணிவிட்ட மாதிரி இருந்தால் சரிதான். ஸோ பட்டனில் கிளிக் பண்ணுங்க. ஸோ பட்டன் ஆப்ஷனுக்கு வந்துடுறேன், இங்கே ஆன் கிளிக் கொடுக்கணும். ஆன் கிளிக்கில் கால் பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் சொல்கிறேன் செட் இஸ் கிளிக்ங்கிறது என்ன பண்ணுறேன், அதாவது ப்ரீவியஸ் டேட்டா வேண்டி நான் அதை சேஞ்ச் பண்ணி விடுறேன். இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாண்டா, ஆல்ரெடி இது ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நான் கிளிக் பண்ணக்கிட்டவா ஃபால்ஸை வேண்டி இங்கே முன்னுக்கு நோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ட்ரூவாக மாற்றி விடும். இதுவே ட்ரூ வந்துச்சுண்டா அது என்ன செய்யும், ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணிவிடும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டேக்கிள் வேயில் வந்துட்டு நமக்கு இதை டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கோட்ஸ் எழுத போகிறோம். இதுக்குள்ளே வந்து இந்த கிளாஸஸ் கால் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பேக் ஸ்டிக் கொடுத்துட்டு வேறு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஓப்பன் க்ளோஸ் கல் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இஸ் கிளிக்ட் கிளிக் பண்ணப்பட்டிருந்தால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுங்க. இல்லை என்று சொன்னால் டிஸ்பிளே நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இப்போ நானில் இருக்குது, கிளிக் பண்ணும்போது வியூவாகும், கிளிக் பண்ணும்போது ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான மாதிரி நெவிகேஷன்ஸை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது ப்ராப்பரான ஒரு வே இடத்தை இல்லை, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் இங்கே இன்னும் கம்ப்ளீட் பண்ண இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நமக்கு இன்னொரு பட்டன் ஒன்று வேணும். ஸோ அதை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய டிசைன்ஸ் வந்துக்கிட்டு மேலே பார்க்க டாப் பார் ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கம்போனன்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.